ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு பெல் துறையில் தான் வந்து புதிய வேலைவாய்ப்பு இப்போ வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கான தகுதியை பொறுத்தவரை நீங்கள் வந்து 8th 10th நீங்கள் முடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே நீங்கள் டிப்ளமோ டிகிரின்னு எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப்பில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபிட்ரு கேட்டகரி, வெல்டர் கேட்டகரி, மெக்கானிஸ்ட் கேட்டகரின்னு வந்து ஒரு 3 டைப்பில் போஸ்டிங் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான எக்ஸாமே கிடையாது. ஆல் கம்யூனிட்டி கேட்டகரிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமே அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இது தான் பாருங்கள் அஃபீஷியல் லிங்க்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 3 டைப்பில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபிட்ரு கேட்டகரி, வெல்டர் கேட்டகரி, மெக்கானிஸ்ட் கேட்டகரி. ஸோ அது மூணுக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் ஃபிட்ரு கேட்டகரி மட்டும் தான் சொல்கிறேன். மீதி இருக்கிற அந்த 2 கேட்டகரிக்கு வேணால் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அதில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மூணுக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து வேகன்சி இருக்குது. ஃபிட்ருக்கு வந்து ஒரு 28 வேகன்சி, வெல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 வேகன்சியும், மெக்கானிஸ்ட்டுக்கு வந்து ஒரு 5 வேகன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபிட்ரு கேட்டகரிக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிட்லேருந்து உங்களுக்கு வந்து அஃபீஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான அட்ரஸ் லொக்கேஷனுமே பாருங்கள் உங்களுக்கு வந்து இருக்குது. புதுக்கோட்டையில் தான் உங்களுக்கான லொக்கேஷன் வைஸ் உங்களுக்கு ஜாபுமே இருக்கும். ஸோ குவாலிஃபிகேஷன் வைஸ் நீங்கள் வந்து மினிமம் வந்து 10th நீங்கள் முடிச்சாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் எது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கோர்ஸ் நேமை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஃபிட்ரு கேட்டகரி. உங்களுக்கு டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் 25 மந்த்ஸ் வந்து நடக்கும். அதில் வந்து பாருங்கள் பேசிக் ட்ரைனிங் டூரேஷன் வந்து 6 மந்த்தும், ஆன் தி ஜாப் ட்ரைனிங் டூரேஷன் வந்து 19 மந்த் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. டோட்டலாக வந்து 25 மந்த்ஸ் வந்து நடக்கும். ஸோ அதில் உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸில் வந்து வருங்க, உங்களுக்கு 28 வேகன்சி இருக்குது இந்த ஃபிட்ரு கேட்டகரிக்கு. ஸ்டைஃபனை பொறுத்த வரைக்கும் 6000 to 8050 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டைஃபனுமே வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷனைஸ் நீங்கள் வந்து 10th நீங்கள் முடிச்சாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குனா பாருங்கள், மேலேயே வந்து உங்களுக்கு அப்ளை ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு இந்த லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணது உங்களுக்கு வந்து லாகின் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் யூசர் நேமில் வந்து பாருங்கள் உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நியூ யூசராக இருந்தால் மேலே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் வரும். ஸோ அதில் போய் நீங்கள் வந்து உங்களோட நேமில் இருந்து ஃபாதர் நேம், உங்களோட ரிலேஷன்ஷிப், டேட் ஆஃப் பர்த், உங்களோட மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டா போதும். ஸோ உங்களுக்கு வந்து லாகின் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அதுக்கான ப்ரொசீஜர். இதுபடி வந்து நீங்கள் மீதி இருக்கிற அந்த வெல்டர் கேட்டகரி, மெக்கானிஸ்ட் கேட்டகரிக்கு வில்லிங்காக இருந்தால் நீங்கள் அதுக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மூணுக்கான லிங்க்குமே வந்து நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.